வணக்கம். தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் வட்டார போக்குவரத்து சார்பில் நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் வட்டார போக்குவரத்து காவல்துறை சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. 32வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்ற தலைப்பில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டினிகளுக்கு கட்டாய தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும், இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணிக்கக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கப்பட்டது. மேலும் 18 வயது கீழ் உள்ள மாணவ மாணவிகள் சாலையில் இருசக்கர வாகனங்களை பயணிக்கும் பொழுது வாகன ஓட்டிகளின் பெற்றோர்களுக்கு தண்டனை என்றும் அறிவுரை வழங்கப்பட்டது. தலைக்கவசத்தின் முழு பயனையும் கட்டுப்பாட்டையும் பொதுமக்கள் அறிய அறிவுறுத்தப்பட்டனர். வட்டார போக்குவரத்து அதிகாரி திருவள்ளுவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆய்வாளர்கள் ராஜேந்திரன், முரளி கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து செம்மஞ்சேரி காவல் நிலைய ஆய்வாளர் சுகுமார் தலைமையில் உதவி ஆய்வாளர் கருணாநிதி, சிறப்பு உதவி ஆய்வாளர் குமார் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வில் உதவி ஆய்வாளர் குமார் அவர்களுக்கு கௌரவித்து சிறந்த 2020க்கான விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர் பாலமுருகன் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்ததாக நம்ம நம்மளுடைய பணிபுரிந்த நமது போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திரு குமார் அவர்கள், எல்லாரும் அவருடைய பணி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அவரை நம்ம சாலையில் வந்து எந்த அளவுக்கு அவர் விழிப்புணர்வு உருவாய் உங்களுக்கெல்லாம் ஏற்படுத்துகிறார் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவரை பாராட்டி ஒரு சின்ன ஒரு பாராட்டு இதழ் வழங்குறோம். இன்னொரு காவல் ஆய்வாளருக்கு வந்து அப்படியே இருக்கு. ஓட்டுநர் உரிமம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஓட்டுநர் உரிமம் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, சாலையில் இவர் பாதுகாப்பாக வாகனத்தை இயக்குவார் என்பதற்கான அத்தாட்சி சார்ந்து தான் ஓட்டுநர் உரிமம். சரியா, எல்லாருக்கும் ஓட தெரியும். எப்படி சாலையில் விபத்தின்றி வழிமுறைகளோடு வாகனம் இயக்குவார் என்பதற்கான சான்று தான் ஓட்டுநர் உரிமம். சரியா, அப்படிங்கிற போது ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பயணிக்கிறவங்க, அதாவது இந்த ஓட்டுநர் உரிமம்னா 18 வயசு கீழே உள்ளவங்க இருசக்கர வாகனம் ஓட்டும் போது அவங்க வந்து மைனர் அப்படின்னு கணக்கில் கொண்டு, இப்போ அரசினுடைய அதாவது வழிகாட்டுதலின்படி இப்போ சட்டத்திட்டங்கள் மாற்றத்தின்படி பேரண்ட்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதனால் நீங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் சொல்லி அந்த மாதிரி உரிமம் இல்லாமல் 18 வயசு கீழே உள்ளவங்க சாலையில் வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதை எல்லோரும் அக்கம்பக்கத்தில் எல்லாருக்குமே நீங்களும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறோம். சரியா, ஹெல்மெட் போடுறத பார்த்தீங்கன்னாக்க, ஹெல்மெட் போடும்போது இந்த கிளிப் போன்று, சரியா, இந்த கிளிப் சரியாக போடலன்னு வச்சுங்க, நமக்கு இது வந்து தனியாக கழுது, இது தானாக கழுது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் இப்போ இவர்கள் வந்து தானாக கழட்ட முடியாது. சரியா, அப்போ ஒரு விபத்து ஏற்படும் போது இவர் கீழே விழுகிறார்னாக்க, இப்போ ஹெல்மெட் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்படிங்கிற போது இந்த ஹெல்மெட் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, சும்மா அணிஞ்சிருப்போம், ஆனால் அது சேஃபாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு இந்த லாக் போட்டுக்கணுங்கிறத முக்கியமாக நம்ம அதை உறுதி செஞ்சுக்கிட்டு சாலையில் ஹெல்மெட்டை போட்டு பயணம் செய்யணும்.